மலேசிய நெடுஞ்சாலையில் இறக்கப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று கார் மோட்டார் சைக்கிள்கள் மீது விழுந்து நொறுங்கியதில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியா செலங்கூரின் நெடுஞ்சாலையிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விமானத்தில் 8 பேர் பயணித்த நிலையில் விமானம் விமான கட்டுப்பாட்டு கோபுரத்துடன் தொடர்பை இழந்த நிலையில் காணப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்திலிருந்து அவசர அழைப்பு எதுவும் வெளியாகவில்லை. விமானம் தரையிறங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விபத்துக்குள்ளான கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பதற்காக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் காரணத்தை தெரிவிக்க முடியாது. உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் தடவிய நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் அந்த பகுதியில் பொறியியலாளராக பணியாற்றும் ஒருவர் சத்தம் கேட்டதும் விமானம் காணப்பட்ட பகுதிக்கு சென்ற வேளை காயமடைந்தவர்களை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் விமானம் தாறுமாறாக பறந்ததை அவதானித்ததாக முன்னாள் மலேசிய விமானப்படை வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.